வணக்கம், நான் ஷான், சொத்துரி ஆலோசகர். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறப்ப வந்து இல்லை நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன்வால்வ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனாக என்ன, அதை பற்றி பேசுறதுக்கு தான் இப்போ இன்றைக்கு வீடியோ கிளிப் செஞ்சுருக்கோம். கேபிட்டல் அப்ரிசியேஷன் கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு விற்கிறப்போ எந்த அளவுக்கு ஆதாயத்தை விற்கிறோமோ அந்த ஆதாயத்தை வந்து கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஏறுதோ அதை வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து குறிப்பாக வந்து சரியான லொக்கேஷனில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு விலைக்கு அப்படி வாங்கியிருந்தோம்னா ஒரு 3-5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 50% வந்து விலையை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதன் அடிப்படையில் வந்து அப்போ அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் பண்ணுறப்ப வந்து நம்ம எப்படி வந்து நம்மளோட ஆதாயத்தை கால்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். அப்போ இந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்ம வந்து ஒரு சொத்து வாங்குகிறோம், 4 லட்சம் கொடுத்து ஒரு சொத்து வாங்குகிறோம். அந்த சொத்து வந்து ஒரு 3-4 வருஷம் கழிக்கிறப்ப அதோடய விலை வந்து 4 லட்சத்துலேருந்து ஒரு 5.5 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோம். 5.5 லட்சம் வரப்போ வந்து இந்த சொத்தை நம்ம விற்கிறோம், விற்றோம்னா நமக்கு வந்து அதில் வர ஆதாயம் வந்து 1.5 லட்சம். ஏன்னா நம்ம வாங்கினது 4 லட்சம், விற்பதோ 5.5 லட்சம். அப்போ நம்ம ஆதாயம் 1.5 லட்சம் மேலோட்டமாக பார்க்குறப்ப. அப்போ இப்போ சொத்து வாங்கி விற்கிறப்ப வந்து நமக்கு ஒரு சில செலவினங்கள் இருக்கும். அதாவது ஒன்றா பார்த்தா லீகல் ஃபீஸ் இருக்கலாம், ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருப்பீங்க, அப்புறம் வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கும், மற்ற மற்ற சின்ன செலவுகள் இருக்கும். வாங்குறப்பையும் விற்கிறப்பையும் இந்த செலவுகள் வரும். அதுபோக இந்த சொத்தை வாங்கின பிற்பாடு இந்த சொத்தை பாதுகாத்து அதோட விலை குறையாமல் இருப்பதற்கு அல்லது விலை ஏறுவதற்கு வேறு எந்த ஒரு செலவு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடை வாங்கிட்டு ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த ரெனோவேஷன்லாம் வந்து உங்களுடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்கிறோம்ல, அதில் வந்து கழிக்கலாம். அப்போ உங்களோட ஆதாயம் குறையும், ரைட்? ஸோ அப்போ ஆதாயம் குறைஞ்சுனா உங்களோட டேக்ஸும் குறையும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில செலவினங்களை வந்து நம்ம குறைக்கலாம். அப்போ இங்கே வந்து நம்ம மேலோட்டமாக பார்ப்போமே. நம்ம டீட்டெயிலாக பண்ணோம்னா நமக்கு வந்து நிறைய கால்குலேஷன் இருக்குது. நம்ம அந்த கல்குலேஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு மேலோட்டமாக பார்ப்போம். வாங்குவது வந்து 4 லட்சம், விற்றதும் 5.5 லட்சம், ஆதாயம் 1.5 லட்சம். அதில் வந்து ஒரு 50,000 செலவினங்கள் வச்சுருவோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஆதாயம் வந்து 1 லட்சம். நான் போட்ட கேபிட்டல் 1 லட்சம், எனக்கு வந்த ஆதாயமும் 1 லட்சம். அப்போ எனக்கு 100% ரிட்டர்ன் 4 வருஷத்தில். அப்போ எனக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து 1 லட்சம் வித்தின் 4 வருஷத்தில். அப்படி என்றால் வருஷம் வருஷம் எனக்கு கிடைக்கிற கேபிட்டல் அப்ரிசியேஷன், ஒரு சில யூனிட் ட்ராஸ் வாங்குவீங்க, அவங்க சொல்லுவாங்க கேபிட்டல் ரெவன்யூ எவ்வளவு, சாரி கேபிட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ, ரெவன்யூ ரிட்டர்ன் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நம்மளோட கேபிட்டல் ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25%. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நீங்கள் விற்கிறப்போ வந்து உங்களுக்கு வரவருக்கு ஆதாயம் வந்து 25% வருஷத்துக்கு, 4 வருஷத்துக்கு 100% ஆச்சு. இதெல்லாம் கழிவு போக. அப்படி என்றால் கேபிட்டல் அதாவது ப்ராப்பர்ட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும்ன்றது அச்சமே கிடையாதுங்க. ஆனால் இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரணும்னா அதற்காக சரியான இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சரியான விலையில் வாங்கணும், சரியான ரிசர்ச் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடைக்கும். நீங்களும் வந்து நல்லா வந்து ஆதாயத்தை தேடலாம். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஆதாயம் வந்த ஒரு பாடு இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம். அப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்கினா அங்கேயும் ஒரு ஆதாயம் வரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறப்போ வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 5-8 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லியன்ஸ் டாலர்ஸ் வந்து உங்கள் கையில் பார்க்கலாம். கேட்பதற்கு சுலபமாக இருக்கும், ஆனால் செய்யும் முறை வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு சரியான வந்து பக்குவம் வேணும், சரியான ஆர்வம் வேணும், சரியான எண்ணங்கள் வேணும், சரியான முடிவு எடுக்கணும், சரியான முடிவுகள் வந்து சரியான தகனத்தில் எடுக்கணும்,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியணும். தெரிந்தால் நிச்சயமாக வந்து நம்மளால் வந்து இந்த ஆதாயத்தை சம்பாதிக்க முடியும், நல்லா வந்து வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.